கிருஷ்ணகிரி அப்படின ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல ஒரு சின்ன குளம் இருந்துச்சு. ஆனா அந்த குளத்துல மீன்களே கிடையாது. ஒரு நாள் விக்னேஷ் அப்படிங்கற ஒருத்த அந்த குளத்துக்கு வந்து அங்க வந்து இங்க மீன்களே இல்லையே, கொஞ்சம் மீன்களை பிடிச்சிட்டு வந்து இதல விட்டா அதுங்க வளர்ந்து பெருசாயிடும். அதுக்கு அப்புறம் நான் அத பிடிச்சி விக்கலாம். அப்படின கொஞ்சம் மீன்களை வாங்கிட்டு வந்து அந்த குளத்துக்குள்ள விட்டான். அப்படியே கொஞ்சம் மாதங்கள் போச்சு. அந்த மீன்கள் வளர்ந்து பெருசா ஆச்சுங்க. அத பார்த்த விக்னேஷ், அடடா மீன்கள் எல்லாம் பெருசா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வலைய கொண்டு வந்து போட்டு பிடிச்சிர வேண்டியதுதான். அப்படின வீட்டுக்கு போய் ஒரு பெரிய வலை எடுத்துட்டு வந்து அந்த இடத்துக்கு வந்தான். அந்த வலையை அந்த குளத்துக்குள்ள வீசினான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வலையை டைட்டா பலமா இழுத்தான். அந்த வலையில ஒரு பெரிய திமிங்கலம் இருந்துச்சு. அத பார்த்தவன் பயந்து போய் அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிட்டான். அப்போ அந்த திமிங்கலம், நண்போ ஒரு நிமிஷம் இரு இரு, நான் உன்ன ஒண்ணும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுச்சு. அத கேட்ட விக்னேஷ் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அது கிட்ட போனா, எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு, நீ எப்படி இதுக்குள்ளர வந்த, எப்படி நீ பேசுற, எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் பக்கத்து கோலத்தை சேர்ந்தவ, அங்க தண்ணி வத்திருச்சு, அதான் எங்க வந்த, இங்க இருக்க மீன்கள்லாம் எனக்கு நண்பர்கள், தினந்தோறும் அவங்களோட விளையாடுவேன். நீங்க கொடுக்கிற சாப்பாட நானும் தான் சாப்பிட்டேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன், நான் ஒரு மாய திமிங்கலம் அப்படின்னு சொல்லுச்சு. அத கேட்ட விக்னேஷ் ஆச்சரியமா, அப்படின்னா நீ வெஜிடேரியன் மீனா, ரொம்ப நல்லது. அதெல்லாம் இருக்கட்டும் நண்பா, இந்த கோலத்துல இருக்க மீன்களை நீ தயவு செஞ்சு புடிச்சிட்டு போகாத, அவங்க எல்லாரும் என்னோட நண்பர்கள், அதுக்கு பதிலா உனக்கு நான் தங்க நாணயங்களை தரேன் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு அவனும், அப்படியா தங்க நாணயமா, அப்படின்னா சரி இப்பவே கொடு. அப்படின்னா நீ எனக்குள்ள போனும், நான் வாய திறக்கிற, எனக்குள்ள போ, நிறைய தங்க காசுகள் இருக்கு, உனக்கு தேவையானதை எடுத்துட்டு வெளியில வா. அதுக்கு அவன் பயந்துகிட்டே, உன்னை நான் எப்படி நம்புறது, நான் உன் வாய்க்குள்ள போனதுக்கு அப்புறம் ஒரேடியா நீ என்ன முழுங்கி சாப்பிட்டேனா? அப்படி பண்ண மாட்டேன் நண்பா, அப்படி பண்றதா இருந்தனா எப்பவோ இந்த மீன்களை எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருப்பனே. இங்க நிறைய ஆடுகளும் மாடுகளும் வந்துகிட்டே இருக்கு, வேணும்னா நான் அதை கூட சாப்பிட்டு இருப்பேன் இல்லையா, நான் உனக்கு சொன்னேல்ல நான் வெஜிடேரியன். அதுக்கு அவனும் சரின்னு சொன்னான். உடனே அந்த மீன் பெருசா வாய திறந்துச்சு, அவன் உள்ள போனான். உள்ள போனதும் நிறைய தங்க நாணயங்கள் இருந்துச்சு. அதை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா வெளியில வந்து அந்த மீனுக்கு நன்றிகளை சொன்னான். அப்படியே நாட்கள் போச்சு. அந்த தங்க நாணயங்களால அவன் பெரிய பணக்காரன் ஆனா. அவன் அந்த குளத்துல இருக்க மீன்களுக்கு தீனி போடுறது, திமிங்கலத்தோட பேசுறது, கொஞ்ச நேரம் அங்கேயே செலவிடுறது, இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்படியே இன்னும் சில நாட்கள் போச்சு. அவன் கொஞ்ச நாளா குளத்து பக்கம் போகாமலே இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு நாள் காலையிலேயே விக்னேஷ் மீன் தீனியை எடுத்துக்கிட்டு அந்த குளத்துக்கிட்ட வந்தான். ஆனா அந்த குளத்துல மீன்களையே காணோம். என்னாச்சு, குளத்துல இருந்த மீன்கள்லாம் எங்க போச்சு அப்படின்னு பதட்டமா திமிங்கலத்தை கூப்பிட்டான். அப்போ அந்த இடத்துக்கு ரெண்டு பேர் வந்தாங்க. என்ன திமிங்கலத்தை தேடுறியா, அது உனக்கு கிடைக்காது, அது நாங்க புடிச்சு வச்சிட்டோம், அது எங்க ஆடு மாடெல்லாம் மாயம் பண்ணிடுச்சு, அதுக்கு தான் நாங்க அதை புடிச்சிருக்கோம்
ஐயோ, அந்த திமிங்கலம் ரொம்ப நல்ல மீன். அது வெஜிடேரியன், அது மாமிசத்தை சாப்பிடாது. இதுல ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. முதல்ல அதை விடுவிச்சிடுங்க. என்ன நடந்துச்சுன்னு அந்த மீன் கிட்டயே நம்ம கேக்கலாம். அது ஒரு மாய திமிங்கலம் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவங்க சரின்னு சொல்லிட்டு திரும்பவும் அத குளத்திலேயே விட்டுட்டாங்க. அப்போ அவன் அதுகிட்ட, என்ன நண்பா, என்ன ஆச்சு? குளத்துல மீன்களை காணா இங்க வர விலங்குகளும் மாயமாகுதுங்கிறாங்க. என்ன நடந்துச்சு? நண்பா, தண்ணிக்குள்ள யாரோ வீடு மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. அவங்க மீன்களையும் இங்க வர்ற ஆடுகளையும் கொள்ளடிக்கிறாங்க. அத கேட்டவங்க ஆச்சரியப்பட்டாங்க. நீ சொல்றது நிஜமா? யார் அது? அப்படி அது உண்மையா இருந்ததுன்னா அவனை வெளியில கொண்டு வாயே. அவன் அந்த கதவெல்லாம் மூடி வச்சிருக்கான். என்னால அவனை வெளியில கொண்டு வர முடியாது. ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் வெளியில வருவான். நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லுச்சு திமிங்கலம். அதுக்கு அவங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ அந்த குளத்துல இருந்து ஒரு ஆளு வெளியில வந்தான். என்னது இது? இன்னைக்கு விலங்குகள் எதுவும் வரல? ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கனே. பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல ஆர்டர் வேற வந்திருக்கு. இந்த குளத்துல மீன்கள் வேற இல்ல, ஒரே ஒரு திமிங்கலத்தை தவிர. இன்னும் ஒரு நாள் இப்படியே போச்சுன்னா இந்த திமிங்கலத்தையும் விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த மூணு பேரும் நேரா அவங்க கிட்ட வந்து அவனை பிடிச்சுக்கிட்டாங்க. யார் நீங்க? என்னை விடுங்க, என்னையே பிடிச்சிட்டு இருக்கீங்க. டேய், நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க வர உயிரினங்கள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அதுக்காக என்ன அடிக்காதீங்க, உண்மையை சொல்லிடுறேன். நான் ஒரு நாள் இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கும் போது இந்த ஆள் திமிங்கலத்துக்கிட்ட பேசி தங்க நாணயங்களை வாங்கிட்டு போறத பார்த்தேன். அதனாலதான் அவரு எனக்கு உணவு கொடுத்ததுனால நான் அந்த மாதிரி பண்ணேன். அது மட்டும் இல்லாம என் சிநேகிதர்களை காப்பாத்துறதுக்கும் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதை நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன், ஆனா அது ஒத்துக்கவே இல்லை. அதனால தான் உட்காந்து மாஸ்டர் பிளான் போட்டேன். தண்ணிக்குள்ளேயே ஒரு ஷாப் ஓபன் பண்ணேன். இந்த குளத்துல இருக்கிற மீன்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா அந்த திமிங்கலம் எனக்கு உதவி பண்ணணும்னு நான் நினைச்சேன். அப்பவும் அது உதவி பண்ணல. அதனால தான் இந்த பக்கம் மேய வர்ற ஆடு மாடெல்லாம் பிடிச்சி அதை வெட்டி மாமிசமாக்கி பெரிய பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் சப்ளை பண்றேன் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட எல்லாருமே, என்ன வேலை பண்ணிருக்க? எங்க அடிய கூட வித்து பணம் சம்பாரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவன அடி அடின்னு அடிச்சாங்க. அவன் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அங்க இருந்து ஓடி போயிட்டான். அதுக்கப்புறமா அவங்க அந்த திமிங்கலத்துக்கிட்ட, எங்களை மன்னிச்சுடு, உண்மை என்னன்னு தெரியாம தப்பா நடந்துகிட்டோம் அப்படின்னு அதுகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. அப்போ விக்னேஷ் அதுகிட்ட, கவலைப்படாத நண்பா, நான் இன்னும் சில நண்பர்களை உனக்காக வாங்கிட்டு வந்து இந்த தண்ணியில விடுறேன். நீ அதுங்களோட சந்தோஷமா இங்க இருக்கலாம் அப்படின்னு சொன்னான். அதுக்கு திமிங்கலமும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அவன் சொன்னபடியே இன்னொரு நாள் நிறைய மீன்களை வாங்கிட்டு வந்து அந்த குளத்துல விட்டான். அந்த மீன்களோட சேர்ந்து அந்த திமிங்கலம் ரொம்ப சந்தோஷமா ஹாயா வாழ்ந்துட்டு வந்துச்சு. ஒரு நாள் பிரசாந்த், ரவி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நடந்து போனாங்க. அப்போ யாரோ அவங்கள கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு. அப்ப அவங்க, யார் கூப்பிடுறது அப்படின்னு அங்கேயும் எங்கேயும் பார்த்தாங்க. அங்க ஒரு எரும மாடு இருந்துச்சு. உங்களை கூப்பிட்டது நான் தான், பிரசாந்த், ரவி ரெண்டு பேரும் என்கிட்ட வாங்க, சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லுச்சு. எருது பேசினத பார்த்த ரெண்டு பேரும் பயங்கர ஆச்சரியப்பட்டு போனாங்க. அவங்க அது கிட்ட போய், நீ எப்படி பேசுற? இவ்வளவு பெரிய மாடு பேசுறத பார்த்தா பயமா இருக்கு. நான் மாய சக்திகள் வாய்ந்த மாய எருது, அதனாலதான் பேசுறேன்
அப்படியா? அதெல்லாம் சரி, நீ எதுக்கு எங்களை கூப்பிட்ட? உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக தான் கூப்பிட்டேன். ஏன் வேண்டாமா? கூப்பிட்டு உதவி செஞ்சா யார் வேணான்னு சொல்லுவாங்க? கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்யற நண்பர்களே. அதெல்லாம் இருக்கட்டும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்களுக்கு தண்ணி சத்தம் கேட்டுச்சு, ஆனா இங்க தண்ணி எதுவும் இல்லையே. ஐயோ நண்பர்களே, உங்களுக்கு செய்ய போற உதவிய பத்தி தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா நீங்களே அதுக்குள்ள சொல்லிட்டீங்க. நீங்க ரெண்டு பேரும் எனக்கு உள்ள போங்க. உள்ள ஸ்விம்மிங் பூல் இருக்கு. அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ள உங்களுக்கு தேவையான தங்கம் வைரம் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு நீங்க வெளியே வாங்க. அதுக்கு ரெண்டு பேரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவசர அவசரமா, அதெல்லாம் சரி, நாங்க எப்படி உனக்குள்ள போறது? அப்போ உடனே அந்த மாட்டுக்குள்ள போற மாதிரி ஒரு கதவும் ஏறி போறதுக்கு படியும் வந்துச்சு. உடனே அது வழியா ஏறி மாட்டுக்குள்ள போனாங்க. அங்க பெரிய ஒரு ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. ரெண்டு பேரும் அதுல குதிச்சு உடனே நீந்த ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த நேரத்துல ரவி கால்ல ஏதோ தட்டுப்பட்டுச்சு. உடனே தண்ணிக்குள்ள மூழ்கி அது என்னன்னு பார்த்தான். அவனுக்கு அங்க தங்க நாணயங்கள் தென்பட்டுச்சு. உடனே அதை எடுத்துக்கிட்டு, டே நண்பா, தங்கண்டா, எல்லாம் தங்க காசு, வா வா, வந்து உடனே எடுத்துக்கோ அப்படின்னு வேக வேகமா உள்ள இருந்து எல்லாத்தையும் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் எருதுகிட்ட, நண்பா, ஒரு தடவை கதவு திறந்தேன்னா நாங்க ரெண்டு பேரும் வெளியில வந்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த எருது எந்த பதிலும் சொல்லல. எருது நண்பா, நாங்க சொல்றது உன் காதுல விழுதா? நீ கதவை திறந்தேன்னா நாங்க ரெண்டு பேரும் வெளியில வந்துருவோம், கதவை தர அப்படின்னு சத்தமா கத்தினாங்க. ஆனாலும் எந்த ஒரு பதிலும் அவங்களுக்கு கிடைக்கல. ரெண்டு பேரும் பயந்து போய், என்னடா இது, அந்த எருமை மாடு நம்ம சொல்றது கேட்கவே மாட்டேங்குது, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு திரும்பவும் சத்தமா கத்தினாங்க. ஆனா அந்த எருது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு, நீங்க ரெண்டு பேரும் அங்கேதான் இருக்கணும், நீங்க என்னோட இறை. உள்ள இருந்தவங்க அத கேட்டுட்டு, ஆனா எதுக்கு எங்களை அடைச்சு வச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டாங்க. அந்த எருது எந்த பதிலும் சொல்லாம போனதால, டேய், இந்த எருது நம்மளை ஏமாத்திருச்சுடா அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் அங்கேயே இருந்தாங்க. அப்படியே அந்த நாள் போயிடுச்சு. மறுநாள் காலையில அந்த கதவு திறந்துருச்சு. நண்பா, கதவு திறந்துருச்சுடா, வா போலாம் அப்படின்னு போக நினைக்கும் போது வெளியில இருந்து ஒரு ஆளு அங்க வந்தாரு. உடனே கதவு டைட்டா முடிக்குச்சு. அப்போ அந்த ஆளு, என்ன நண்பா, தங்கம் எல்லாம் கிடைச்சதா? அந்த எருது சொன்னது உண்மைதானே? உண்மைதான், ஆனா அந்த எருது உன்னை உள்ள அனுப்பினது தங்கத்தை எடுத்துக்க இல்ல, உன்னை ஏமாத்த. அந்த கதவு கூட இப்ப மூடி இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. புதுசா வந்தவ ரொம்ப பயந்து, ஏ எருது, கதவு தர, நான் வெளியில வரணும் அப்படின்னு சத்தமா கேட்டாரு. அதுக்கு அந்த எருது எந்த பதிலும் சொல்லல, அப்படியே இருந்துச்சு. தினந்தோறும் ஒவ்வொருத்தவங்களா அந்த எருதுக்குள்ள வந்துகிட்டே இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த முனிவர் ஒருவர் அந்த எருது கிட்ட வந்தாரு. ஏய் மாய எருதே, நீ எதுக்கு அப்பாவி மக்களை உனக்குள்ள இப்படி இழுத்துக்கிட்டு இருக்க? உண்மைய சொல்லு. உண்மைய சொல்லலனா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. என்னால எதையும் சொல்ல முடியாது. ஆமா, நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லுச்சு. அப்போ முனிவருக்கு பயங்கரமான கோபம் வந்துச்சு. அப்படியா,
அப்படினு அவர் கையில இருந்த கமண்டலத்தை அது மேல எரிஞ்சாரு. உடனே உள்ள இருந்த எல்லாரும் வெளியில வந்துட்டாங்க. அந்த நேரத்துல அந்த எருது உடனே ஒரு தேவதையா மாறி போயிடுச்சு. அப்ப முனிவர் அத பார்த்து ஆச்சரியப்பட்டாரு. அந்த தேவதை அவர்கிட்ட, சுவாமி, உங்களால இன்னைக்கு எனக்கு சாப விமோசனம் கிடைச்சிருக்கு. உங்கள மாதிரி ஒரு ரிஷிதான் எனக்கு இந்த மாதிரி ஒரு சாபத்தை கொடுத்துட்டாரு. என்னுடைய சாபம் போகணும்னா மனிதர்களை நான் அடைச்சு வைக்கணும். யாராவது கோபமா என்ன அடிச்சாங்கன்னா என்னோட சாபம் விமுக்தி அடையும். ஆனா எனக்குள்ள இருக்க யாராலையும் அதை பண்ண முடியாது. ஆனா நீங்க ஒரு மகான். உங்க கையில இருந்த மாய கமண்டலத்தால என்ன ஓங்கி அடிச்ச உடனேயே என் சாபம் விமுக்தி அடைஞ்சிடுச்சு அப்படின்னு அவருக்கு நன்றிய சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்க இருந்தவங்க கிட்ட, உங்களை தொல்லை பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. உங்க ஆசைப்படியே உங்களுக்கு தங்க நாணயங்கள் கிடைக்கட்டும் அப்படின்னு தங்க நாணயங்களை வரவழைச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு அங்கிருந்து மாயமாயிட்டாங்க. அதை பார்த்த மற்ற எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து சந்தோஷமா போயிட்டாங்க.